மசூதிக்கு உள்ள போய் இருக்கிறவர்களை வந்து அடித்து அவர்களுமே தாக்குதல் செய்து வெளியேற்றுகிறார்கள். இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இவர் பஞ்சாப் பொற்கோயிலில் போய் தீவிரவாதிகளை தேடுகிறேங்கிற பெரும் போர்வையில் ராஜீவ்காந்தி செய்தாரோ அதை விட மோசமான ஒரு விஷயம். சின்ன சின்ன குழந்தை முதல் வயதான கிழவர்கள் கிழவிகள் வரை ஈடுபடுவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணு அந்த அடி அடிப்பாங்க, அந்த பொண்ணு சிரிக்கும் ஒரு சிரிப்பு, அந்த சிரிப்பில் வந்து துப்பாக்கியெல்லாம் தோற்று போயிருச்சுன்னு பல பேர் கவிதைலாம் எழுதினாங்க. ஐநா சபை மிகவும் கவலையுற்றதுன்னு அது இல்லை பொய் என்று நான் சொல்கிறேன். ஐநா சபை இது வரைக்கும் ஆயிரக்கணக்கான முறை கவலைப்பட்டிருக்குது, எதற்கும் பயன் இல்லை. இந்தியா பொக்ரானில் குண்டு வெடிச்சாங்க, வெண்டு குண்டு அணுகுண்டு சோதனை செய்த உடனேயே பொருளாதார தடை போட முடிந்த இந்த ஐநா சபை, அமெரிக்கா போன்ற நாடுகள் ஏன் இஸ்ரேல் மீது போட மாட்டேங்க இந்த பொருளாதார தடை விதிப்பது கிடையாது என்பதற்குள்ளதான் அரசின் அரசு என்பது எப்பொழுதுமே ஆளும் வர்க்கத்துக்காக தான் இருக்கும். மதமா பணமா என்று ஒரு சூழல் தராசில் வரும் பொழுது பணத்தின் பக்கம்தான் வர்க்கத்தின் பக்கம்தான் இருப்பார்கள் தவிர மதத்தை தூக்கி எடுத்துட்டு போயிடுவாங்க. ஹமாஸ் அமைப்பை ஒழிக்கிறவரை நாங்கள் அதை பண்ணிக்கிட்டே இருப்போம், ஹமாஸ் அமைப்பை ஒழிக்கிறதா எங்கள் வேலை அப்படிங்கிறாங்க. அப்போ மக்கள் பக்கம் அவங்க நிற்கிறாங்கப்பா, ஹமாஸ் தான் எதிர்க்கிறாங்கன்ற ஒரு பார்வை உங்களுக்குப்படுது இல்லை. ஹமாஸை ஒழிக்கிறேன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, இசை பாலஸ்தீனத்தை தனியாக அறிவிச்சுன்னு ஹமாஸ் ஒழிஞ்சு போயிடும். பெஞ்சமின் நெட்டன்யாகு வந்து அந்த போஸ்ட் ஒன்று போட ட்விட்டரில் போடும்போது இந்தியாவோட கொடி இல்லைன்னு சொன்ன உடனே இந்தியர்கள் பல பேர் கேட்குறாங்க, எங்கங்க எங்கள் கொடி, எங்கங்க எங்கள் கொடி, நேஷனலிஸ்ட் நிறைய பேர் கேட்குறாங்க. இந்தியர்கள் யார் அப்படின்னு பார்த்தோன்னா வந்து அவர்கள்லாம் நம்மளை போல சாதாரண மக்கள்லாம் கிடையாங்க, ரொம்ப பெரிய ரிச் பீப்புள், பிறப்பிலேயே அவர்கள் உயர்ந்தவர்கள். அகண்டா இஸ்லாமியம் என்று சொல்லக்கூடிய இந்த முன்வைக்கக்கூடிய இந்த ஹமாஸ் அமைப்பு இது போன்ற அடிப்படைவாத சக்தியில் புறக்கணிங்கள் உழைக்கிற மக்கள், நீங்கள் சொன்னீங்க இல்லையா உலகம் முழுக்க மக்கள் உங்களுக்கு தோல் கொடுக்க தயாராக இருக்கிறாங்க, ஒரு ஜனநாயகபூர்வமான அமைப்பை மீண்டும் உருவாக்க முடியும். பிஜேபியோடைய ஆட்சி 7 ஆண்டுக்கு பிறகு 7 ஆண்டுகளில் அதிகப்படியாக ஆர்எஸ்எஸ் எந்தளவுக்கு வளர்ந்துருக்கிறதோ அந்த அளவுக்கு இஸ்லாமிய அடிப்படைவாத அமைப்புகளும் வளர்ந்து கொண்டிருக்கிறது ஆபத்தான விஷயம். இந்தியாவோட ஆதரவோட ஈழ விடுதலை பெறவே முடியாது, ஈழ விடுதலை என்ற கனவை ஒழித்து கட்டியது இந்தியா தான், அது உலகத்து அளவுக்கு தெரியும். அதே போல தான் அரபு நாடுகள் அரபு ஷேக்குகளின் உதவியோடு இந்த விடுதலை பெற முடியும், மாறாக எப்படி பெற முடியும்? தமிழின் நம்பர் 1 அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதன் தமிழின் தூரப்பார்வை நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மக்கள் அதிகாரம் அமைப்பினுடைய செய்தி தொடர்பாளர் மதிப்பிற்குரிய திரு மருது அவர்கள். வாருங்கள் அவரோட ஒரு சிறப்பு நேர்காணல். வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், மகிழ்ச்சி. இந்த கொரோனா அப்படிங்கிறது உலகம் முழுக்க ஒரு பெருந்தொற்றாக மாறி அதற்கு எதிரான ஒரு போரில் ஒட்டுமொத்த மனித சமூகம் இயங்கிக் கொண்டிருக்கும் போது ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் பாலஸ்தீன போராளிகள் இப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு போரை நடந்துடும் அப்படின்னு ஐநா கவலை இருக்கக்கூடிய வகையில் நிகழ்வுகள் நடந்துகிட்டு இருக்கு. அடிப்படையில் இதற்கு பின்னணியோட வரலாற்றை நம்ம இப்போ பேச இருக்கிறோம், நீங்கள் சொல்ல இருக்கிறீங்க. அதற்கு முன்னால் இந்த நிகழ்வு அதாவது ரம்ஜானில் துவங்கி அன்னிலிருந்து ஆரம்பித்து இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீன போராளிகளுக்கும் இடையில் ஏற்பட்ட இந்த மோதலில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பல இஸ்லாமியர்கள், பல இஸ்ரேலிய சமூகத்தைச் சேர்ந்தவர்கள், பல யூதர்கள், இஸ்லாமியர்கள் பல பேர் இறந்துருக்கிறாங்க. இந்த சண்டைக்கான காரணம் என்ன நீங்கள் நினைக்கிறீங்க? கொரோனா காலத்தை இப்பொழுது ஆளுவர்க்குகள் சிறப்பாக பயன்படுத்திக்கும் அப்படிங்கிறது உலகறிந்த உண்மை. இது எங்கிள்ஸ் கூட சொல்கிறாரு, தொற்று நோய் காலத்தை வந்து ஆளும் வர்க்கங்கள் சிறப்பாக பயன்படுத்திக்கும். எப்படி இந்தியாவில் ராமர் கோயில் கட்டுவது, இந்த சென்ட்ரல் விஸ்டான்ஸில் கூட 20,000 கோடியில் இது கட்டுவது, இது போன்ற அவர்கள் நோக்கத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்காக, இந்து ராஷ்டிரத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்கான பல்வேறு வேலைகளில் இந்த ஆளும் வர்க்கம் ஈடுபடுது இல்லைங்களா மோடி அரசு. அதே போலவே ஒவ்வொரு நாடுமே தன்னுடைய ஃபாசிச ஒவ்வொரு நாடு ஆளுவர்க்கும் தன்னுடைய ஃபாசிச அரசை நிறுவுவதற்கான எல்லா வேலையிலும் ஈடுபடுறாங்க. அதன் ஒரு பகுதியாக தான் நாம் இதை பார்க்க வேண்டியிருக்கு. சரியாக ஒரு வாரத்துக்கு முன்பு இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு அறிவிச்சார், எங்கள் நாட்டில் கொரோனா கிடையாது, எல்லாம் மாஸ்க் ஃப்ரீ, மாஸ்க் தேவை கிடையாதுன்னு அறிவித்து சில நாட்களுக்குள்ளே இந்த பிரச்சனை வந்திருக்குங்க. சொல்லப்போனால் இதோட வரலாற்று ரீதியாக பார்ப்பதற்கு முன்னாடி இன்றைக்கி எதுக்கு அப்படி இந்த இன்றைய இப்போ நடந்த சம்பவத்தை பற்றி பார்க்கும் பொழுது அது பேர் வந்து டமாஸ்கஸ் கேட் பிளாசா அப்படின்னு ஒரு இடம் இருக்குங்க. இது வந்து ஜெருசலேம்லேயே இருக்கக்கூடிய பகுதி, இது வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு இடம்னு கூட சொல்லலாம். யூதர்களுக்கும் கிறித்துவர்களுக்கும் முஸ்லீம்கள் 3 பேருக்குமே புனிதத்தலம் என்பது ஜெருசலேமில் தான் இருக்குது. எஸ் இல்லைங்களா, நான் சொன்ன இந்த டமாஸ்கஸ் கேட் பிளாசா அப்படிங்கிறது என்னென்னா ரமலான் மாதத்தில் முஸ்லீம்கள் இஸ்லாமியர்கள் வந்து பெருவாரியாக கூடி ஒரு பள்ளிவாசலில் வந்து தொழுகை செய்வார்கள், இது அவர்கள் பாரம்பரிய வழக்கம். இந்த பள்ளிவாசல் இருக்கு இல்லைங்களா, இந்த பள்ளிவாசலோட சுற்றுச்சுவர் என்பது
யூத மதத்தம் யூத மதம் இருக்கு இல்லைங்களா, அவர்களுடைய ஒரு புனித சுவர், அதை அவர்கள் வந்து வழிபாடு செய்யக்கூடியது. அப்போ ரமலான மாதத்தில் வந்து எப்பயுமே பல்லாயிரக்கணக்கான பேர், பத்தாயிரம் பேர் இல்லை, நான் சொல்ல பல்லாயிரக்கணக்கான பேர் வருவாங்க. அப்போ என்ன செய்கிறாங்கன்னா வந்து இந்த கொரோனா காலத்தை பயன்படுத்திக்கிட்டு இப்பொழுதுமே பாலஸ்தீன மக்கள் மீது தாக்குதல், இது 100 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட ஒரு வரலாற்று கதை, உண்மை சம்பவம். அப்போ இதை பயன்படுத்தி கொண்டு என்ன செய்கிறாங்கன்னா வந்து 10,000 பேருக்கு மேலே கூடக்கூடாது அப்படிங்கிற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனை வந்து இந்த அரசு முன்வைக்கு, இஸ்ரேலி அரசு முன்வைக்கு. சொல்ல போனால் அந்த பகுதி யார் கட்டுப்பாட்டில் இருக்குது இல்லைங்கிறத பொறுத்த வரைக்கும் வந்து அது பின்னாடி நம்ம பேசுவோம். ஆனால் இப்போ இஸ்ரேல் என்ன செய்யறாங்கன்னா 10,000 பேருக்கு மேலே இருக்கணும்னு சொல்லி இருக்கிறவங்க எல்லாத்தையும் வெளியேற்ற முயற்சி செய்கிறாங்க. அப்படின்னும்போது 10,000 பேர் தான் இருக்கிறாங்க அந்த மசூதிக்குள்ளார. அப்போ ஒரு கட்டத்துக்கு பிறகு என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா மசூதிக்கு உள்ளே போய் இருக்கிறவர்களை வந்து அடித்து அவர்களுமே தாக்குதல் செய்து வெளியேற்றுகிறார்கள். இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இப்படி பஞ்சாப் பொற்கோயிலில் போய் தீவிரவாதிகளை தேடுகிறேங்கிற பேர் போர்வையில் ராஜீவ்காந்தி செய்தாரோ அதை விட மோசமான ஒரு விஷயம். எந்த ஒரு மதத்துக்காரர், மதம் என்பது மூட நம்பிக்கை என்பது வேற விஷயம், ஆனால் மத நம்பிக்கைங்கிற அடிப்படையில் ஒரு மாற்று மதத்தை சேர்ந்தவர்கள் திட்டமிட்டு நம்மளை வந்து அடக்களிக்கிறாங்க. 200 ஆண்டுகளாக நாம் திட்டமிட்டு அவமானப்படுத்தப்படுறோம், ஒழித்து கட்டப்படுகிறோம், நம்ம இனிமே ஒழிக்கப்படுது அப்படிங்கிற அரபு நாடு அரபு மக்களுக்கு இருக்கோம், பாலஸ்தீன மக்களுக்கு. அப்போ இந்த நேரத்தில் இவர்கள் வந்து அந்த மசூதிக்குள்ளே போய் இருக்கிற மக்களை அடித்து வெளியே இருக்கும்பொழுது இயல்பாகவே கோபம் வரும். அந்த கோபம் தான் திருச்சண்டையாக மீண்டும் திருச்சண்டைன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதோ இங்கே அடிச்சிட்டு இல்லைங்க, சின்ன சின்ன குழந்தை முதல் வயதான கிழவர்கள் கிழவிகள் வரை ஈடுபடுவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெண் அந்த அடி அடிப்பாங்க, அந்த பொண்ணு சிரிக்கும் ஒரு சிரிப்பு, அந்த சிரிப்பில் வந்து துப்பாக்கியெல்லாம் தோற்று போயிடுச்சுன்னு பல பேர் கவிதைலாம் எழுதினாங்க. ஏனென்றால் அது விடுதலை போராட்டத்தின் உணர்வு. இதுதான் இப்போது நடந்த இந்த பிரச்சனைக்கான ஒரு தோற்றுவாய். இல்லை, ஆனால் இப்போ இது பாலஸ்தீனிய மக்களுக்கும் இஸ்ரேலி அரசாங்க இராணுவத்தில் நடந்த மாதிரி தெரியல. ஏன்னா பாலஸ்தீனியம் சார்பாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஹமாஸ் அமைப்பு பார்த்தீங்கன்னா போராளிகளுக்குழுன்னு சொல்கிறாங்க, தீவிரவாதிகளுக்குழுன்னு சொல்கிறாங்க, ஏன்னா ஆயுதம் தாங்கி ஒரு படம் நின்றுக்கிறாங்க. ஸோ ரெண்டு பேரும் மாற்றி அடிச்சதுல சாதாரண பொதுமக்கள் தான் சாகிறாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை உண்மைக்கப்படுது இல்லையா? இல்லை, இது மீண்டும் சொல்லப்போனால் வந்து தவறான ஒரு பார்வைன்னு சொல்லுவோம். எங்களை போன்ற அமைப்புகளுக்கெல்லாம், இடதுசாரி அமைப்புகளுக்கு பார்த்தோம்னா ஹமாஸ் என்பது ஒரு அடிப்படைவாத அமைப்பு, அவர்கள் வைக்கக்கூடிய எந்த கோரிக்கைக்கும் எங்களை ஆதரவு இல்லை. ஆனால் பாலஸ்தீன மக்களுடைய விடுதலைக்கு நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம். இப்போ தூத்துக்குடி துப்பாக்கி சூடு நடந்துச்சு எங்கள் சம்பவம், அதில் எங்கள் அமைப்பு உட்பட எல்லாருமே கலந்துக்கிட்டோம், எங்கள் தோழர் உட்பட இறந்து போனாங்க. அந்த நேரத்தில் வந்து துப்பாக்கி சூடு செய்யலைன்னா பல பேர் செத்து போயிருப்பாங்க, அதனால வேறு வழி இல்லாமல் துப்பாக்கி சூடு செய்தோம், துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இதில் பாதிக்கப்படுறது பொதுமக்கள் தான், தூண்டி வர்றவங்க தனியாக இருக்கிறாங்கன்னு பிரித்து காட்டுவது என்பது ஒரு ஆளுவர்க்கத்தோட சதியை நான் பார்க்குறேன். அங்கே மக்கள் போராட்டம் செய்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி காஷ்மீரிலே அந்த மக்கள் தங்கள் விடுதலைக்காக போராடுகின்றார்களோ அதே போலவே பாலஸ்தீனத்திலே அந்த மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். அதற்கு இப்போ தற்போதைய தலைமை ஹமாஸ் இயக்கம், அது சரியா தவறா என்பது வேறு. அதுக்கு முன்னாடி யாசர் அராஃபத் இருந்தார், 69 2005-2006 வரைக்கும் அவர் தான் இருந்தார். அவர் இறந்த பிறகு அவர் இருக்கும் வரை இரண்டாவது இடத்துல இருந்த ஹமாஸ் இயக்கம். ஹமாஸ் என்பது தீவிரமான ஒரு இஸ்லாமிய அடிப்படைவாத சிந்தனை கொண்ட ஒரு அமைப்பு. அந்த அமைப்பு யாசர் அராஃபத் இறந்த பிறகு அது முன்னிலைக்கு வந்தது என்பதுதான். இந்த மக்கள் போராட்டம் எதுவுமே கிடையாது அப்படின்னா என்று சொல்வதன் மூலமாக அந்த மக்கள் விடுதலை நேசிக்கலையா? இப்போ யோசிச்சு பாருங்க, போராளிகள் மறைமுகமாக அங்கேருந்து குண்டு வீசுறாங்க, செய்கிறாங்க, போகிறாங்க, இது தனி இல்லைங்களா? ஏன் அந்த குழந்தை கல்லெழுத்து வீசுது, அந்த அம்மா இது கல்லெழுத்து வீசுறாங்க, வயசான கிழவி இதுக்கு சண்டை போட வராங்க? அப்போ இதை பற்றி நம்ம பேசணும். அந்த மக்கள் விடுதலை நேசிக்கிறாங்க, அந்த மக்கள் விடுதலை நேசிக்கிறார்கள். தலைமை அதற்கான அரசியல் தலைமை என்பது வரலாம் போகலாம் மாறிக்கிட்டே இருக்கும், ஆனால் மக்கள் விடுதலை நேசிக்கிறார்கள் என்பது தான் முக்கியம். நான் மீண்டும் சொல்கிறேன், 1940 8/1 மட்டுமே இருந்த அந்த நிலப்பகுதியை வந்து ஆக்கிரமித்து வைத்திருந்தாங்க இஸ்ரேலியர்கள். இன்னைக்கு 1/7 ஆக்கிரமிச்சிட்டாங்க, 1% தான் இவங்க கிட்ட இருக்குது. 1960களில் அப்போ இருந்த இஸ்ரேலி பிரதமர் சொன்னார், இந்த பாலஸ்தீன இயக்கத்தை ஒழித்து கட்டாமல் வாழ்வே இல்லைன்னு சொல்லிட்டு, ஒழித்து கட்ட முடியாது மக்கள் உணர்வு இருக்கும் முறை என்பதை இப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமா இருக்கு. ஸோ இப்போ நீங்கள் எப்படி துவங்குச்சு இந்த சிக்கல் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. இதன் பிறகாக நடந்த சம்பவங்கள், இதில் இருக்கக்கூடிய வெளிநாடுகளுடைய பின்னணி அப்படின்னு சொல்கிறாங்க, குறிப்பாக அமெரிக்கா போன்ற நாடுகள் கூட இஸ்ரேலின் பக்கம் நிற்பதற்கான காரணம் பல விஷயங்கள், பொருளாதார காரணங்கள்னு சொல்கிறாங்க. இதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன சார்? அதாவது எப்படின்னா, இந்த சம்பவத்துக்கு முன் சில நாட்களுக்கு முன்பு நடந்த சம்பவம் சொல்கிறாங்க, அதாவது கல்லெறிஞ்சாங்களா அதுக்கு முன்னாடி சொல்லுங்கள், யூத தீவிரவாதிகள் இங்கே எப்படி ஆர்எஸ்எஸ் இருக்கிறார்களோ அதே போல் யூத தீவிரவாதிகள் அமைப்பு பகிரங்கமான வெளிப்படையான ஒரு அறிவிப்பு விட்டாங்க பாலஸ்தீன மக்கள்கிட்ட, நீங்களாகவே உங்கள் கிராமத்தை விட்டு வெளியேறி விடுங்கள், இல்லை என்றால் நாங்கள் நெருப்பு வைப்போம்னு அறிவிச்சாங்க பாலஸ்தீன மக்கள். பாலஸ்தீன மக்கள்கிட்ட யூத தீவிரவாத அமைப்பு அறிவிச்சிச்சு. இதையும் இந்த இராணுவ நடவடிக்கையும் நீங்கள் ஒன்றா நீங்கள் பார்க்கணும், ஆர்எஸ்எஸ் வேறு மோடி அரசு வேறு இல்லை. அதே போல் யூத தீவிரவாதி ஜூயிஸ்ட் மூமெண்ட்டும் யூனிஸ்ட் மூமெண்ட்டும் இங்கே இஸ்ரேலுடைய அரசும் வேறு வேறு இரண்டு ஒன்று ஒரு ஒன்று சேர்ந்து நடத்துகிறார்கள் இந்த வேலையன்னு பார்க்கலாம். இப்போ இன்னொரு விஷயம், நீங்கள் தொடங்கும் போது சொன்னீங்க,
ஐநா சபை மிகவும் கவலையுற்றதுன்னு, அது இல்லை பொய் என்று நான் சொல்கிறேன். ஐநா சபை இது வரைக்கும் ஆயிரக்கணக்கான முறை கவலைப்பட்டிருக்குது, எதற்கும் பயன் இல்லை. அப்போ ஒருத்தன் கண்ணீர் விடுறான், கவலைப்படுறான், அதுக்கு நியாயம் இருக்கணும் இல்லைங்களா? இப்போ இந்தியா பொக்ரானில் குண்டு வெடிச்சாங்க, வெண்டு குண்டு அணுகுண்டு சோதனை செய்த உடனேயே பொருளாதார தடை போட முடிந்த இந்த ஐநா சபை, அமெரிக்கா போன்ற நாடுகள் ஏன் இஸ்ரேல் மீது போட மாட்டே இந்த பொருளாதார தடை விதிப்பது கிடையாது என்பதுக்குள்ள தான் அரசியல் இருக்குது. பொதுவாகவே இனவாதம், மதவாதம், பிளவுவாதம் அனைத்துக்குமே அடிப்படை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆளு வர்க்க நலன், ஒரு முதலாளித்துவத்தின் நலன் தான் இதுக்கு அடிப்படையாக இருக்குன்னு நம்ம பார்க்குறோங்க. அதில் குறிப்பாக இஸ்ரேல் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, அது வரலாற்றோடு நம்ம சேர்த்து பேச வேண்டியது, இஸ்ரேல் என்பது இந்த அரபு நாடுகள் இருக்கிற பகுதியில், முஸ்லீம் கண்ட்ரி முழுக்க இருக்கிற நாடுகளில் அங்கே ஒரே ஒரு வந்து யூஇஸ்ட் யூத நாடு. இந்த நாட்டை எப்போவும் பதட்டத்தில், இந்த பகுதியை பிராந்தியத்தை பதட்டத்தில் வைத்திருப்பதன் மூலமாகத்தான் அரபு நாடுகளை கட்டுப்படுத்த முடியும். அதன் மூலமாக அங்கிருந்து வரக்கூடிய பெட்ரோலிய வளங்களை எப்பொழுதும் அமெரிக்கா தன் கட்டுப்பாட்டிலே வைத்திருக்க முடியும் என்பதற்காகத்தான் எப்பொழுதுமே அமெரிக்கா இஸ்ரேல் எதை செய்தாலும் ஆதரவு தெரிவிப்பாங்க. இது மாதிரி உலகம் முழுக்க பல நாடுகள் இருக்குது. இங்கே எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து இஸ்ரேலுக்கு, இஸ்ரேல் அமெரிக்காவோட அடியால், இந்தியா சொல்ல போனால் ஒரு வகையில் அவங்களுக்கு அடியால். இது மாதிரி இந்தியா முழுக்க பல்வேறு நாடு, உலகம் முழுக்க பல்வேறு நாடுகளை தங்களுடைய அடியால் நாடுகளாக பயன்படுத்திக்கிறாங்க. அதனால தான் இந்தியா சம்பந்தமே இல்லாமல் நீங்கள் எங்கே போய் ஒரு பதிவு சார்க் நாடுகள்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, எதில் போய் தலையிட்டாலும் அமெரிக்கா வந்து இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள், நேபாளத்தோட உள் அரசியலில் போய் தலையிடுவாங்க இந்தியா, எந்த நாடுகளும் கேட்க மாட்டாங்க. அப்படி ஒவ்வொரு பிராந்தியத்திலையுமே பேட்டையரவுடிகளாக அமெரிக்கா ஆளும் வர்க்கம், உலக ஏகாதிபத்தியம் போன்றவைகள் உருவாக்கி வைத்திருக்கிறாங்க. அப்படி தான் இஸ்ரேலையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. அதனால் இஸ்ரேல் என்ற நாட்டுக்காக தனிப்பட்ட யூத மக்கள் மீதான நம்பிக்கை, அவர்கள் நல்லது செய்யணும் என்ற நோக்கம் என்பது இல்லை, மாறாக பொருளாதார வர்க்க நலன்கள் இருக்குதுன்னு நம்ம பார்க்குறோம். என்ன பொருளாதார நலன் அப்படின்னு பார்த்தோம்னா, அங்கே இருக்கக்கூடிய பெட்ரோலிய வளம் என்பது ரொம்ப தேவை, இது பொருளாதார நலன். இன்னொன்று, இராணுவ ரீதியாகவும் நாம் பலனாக இருக்கணும், என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த நாடுகளில் இப்பொழுதுமே ஓயாமல் சண்டை நடக்க வேண்டும் என்பதை ஆளும் வர்க்கம், ஸோ ஏகாதிபத்தியம் வந்து விரும்பும் என்பதற்காக தான் அங்கே இஸ்ரேலை எப்பொழுதும் பதட்டமாகவும், இஸ்ரேல் செய்யக்கூடிய எல்லா அநியாயத்துக்கும் துணை போகின்ற வேலையும் செய்கிறதுன்னு பார்க்குறோம். இல்லைனா பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாகவும் இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா லண்டனில் ஒரு மக்களுடைய போராட்டம் நடந்துச்சு, மெக்சிகோவில் நடந்துச்சு, பாகிஸ்தான் நடந்துச்சு, ஈழத்தமிழர்கள் ஆதரவு கொடுத்துருக்காங்க. இப்படி பல இடங்களில் பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவாகவும் விஷயங்கள் நடக்குது. அதுதான் நான் சொல்ல வரேன், புரிஞ்சுக்கோங்க. மக்கள் வேறு, அரசு வேறு தான் சொல்கிறேன். அரசு எப்பொழுதும் எப்படி யோசிக்கும்னு பார்த்தோம்னா, அது பொருளாதார நலன், வர்க்கத்தின் நலன் வந்து யோசிப்பாங்க. மக்கள் அப்படி இல்லை. வியட்நாம் மீது அமெரிக்கா போர் செய்த போது அங்கே இருக்கிற மக்கள் யாருக்கு ஆதரவாக இருந்தார்கள்? அமெரிக்காவுக்கா வியட்நாமுக்கா? வியட்நாமுக்கு ஆதரவாக இருந்தாங்க. இப்போ மக்களுடைய சிந்தனை என்பது வேறு, அரசின் சிந்தனை என்பது வேறு என்பதை திருப்பி திருப்பியாக சொல்ல வரேன். இந்தியாவில் கூட போராட்டம் செய்தார்கள் மக்கள், அது இல்லை பிரச்சனை. பாகிஸ்தான் நீங்கள் போராட்டம் செய்தார்கள். அரசு என்பது எப்பொழுதுமே ஆளும் வர்க்கத்துக்காக தான் இருக்கும். மதமா பணமா என்று ஒரு சூழல் தராசில் வரும்பொழுது பணத்தின் பக்கம்தான், வர்க்கத்தின் பக்கம்தான் இருப்பார்கள் தவிர மதத்தை தூக்கி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. நான் மீண்டும் சொல்கிறேன், ரோஹிங்கியா முஸ்லீம்கள் பாதிக்கப்பட்ட போது எந்த அரபு நாடுகள் என்ன செஞ்சாங்க? வாய்மொழி கம்முன்னு இருந்தாங்க. ஏனென்றால் மியான்மரில் இருக்கக்கூடிய அந்த அந்த ஆளும் வர்க்கத்தின் நலன் என்பது ஏகாதிபத்திய நலனுக்கு தேவையான ஒன்றாக இருந்தது. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, காஷ்மீரில் எத்தனை லட்சம் பேர் இறந்து போனாங்க, மக்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. இதற்கேன் அரபு நாடுகளோ மற்ற நாடுகளோ பேசுவதில்லை என்று சொல்ல போனால், இந்தியா என்பது மிகப்பெரிய சந்தை, 130 கோடி பேர் இருக்கிறாங்க இங்கே. அப்போ இதுக்கு ஏற்றுமதி செய்யறதுக்கீங்களா, பெட்ரோலியம் இது போன்ற பல்வேறு பொருட்கள் ஏற்றுமதி செய்வதன் மூலமாக அரபு ஷேக்குகள் உண்டு கொழித்து கொண்டிருக்கிறார்கள். மீண்டும் மீண்டும் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன, அரபு நாடுகளுக்கென்று தனி ஒரு தேசத்தை உருவாக்க வேண்டும், அரபு நாடுகள்லாம் சேர்ந்து கூட்டமைப்பு உருவாக்க வேண்டும் என்று தொடங்கியதை அந்த அங்கே இருக்கக்கூடிய ஷேக்குகள் சொல்கிறோம் இல்லைங்களா, இந்த அரபு ஷேக்குகள் இவர்கள்லாம் இப்போ பின்வாங்கிட்டாங்க. அதான் நான் சொன்னேன், பணமாக வர்க்கமானு பார்க்கும்போது வர்க்கத்தில் தான் நிற்பாங்க அவங்க. அதனால் ஷேக்குகள் எல்லாம் பின்வாங்கிட்டாங்க. அந்த பாலஸ்தீன மக்களை அனாதையாக விட்டு விட்டாங்க. அதான் நாங்கள் கூட ஒரு முழக்கத்தை முன்வைத்தோம், பாலஸ்தீன மக்களே பான் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய அகண்ட இஸ்லாமிய தேசத்துக்காக போராடுகிறார்கள் ஹமாஸ் போராளிகள், அவர்கள் புறந்தள்ளுங்கள், உங்கள் இன தேவைக்காக போராடுங்கள். உலக மக்கள் முழுக்க உங்களோட இருப்பாங்க. ஹமாஸ் இயக்கம் வந்து உங்கள் மக்களுக்கு போராட்டத்தை கற்றுக் கொடுக்கல, மக்கள் போராட்டம் என்பது தான் வேறு வழியின்றி இன்றைக்கி அது ஹமாஸ் இயக்கம் தலைமை தாங்க வேண்டிய சூழல் வந்து நிற்கிது. இல்லை இப்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இஸ்ரேலிய தரப்பிலிருந்து இஸ்ரேல் ராணுவம் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, ஹமாஸ் அமைப்பை ஒழிக்கிறவரை நாங்கள் அதை பண்ணிக்கிட்டே இருப்போம், ஹமாஸ் அமைப்பை ஒழிக்கிறதா எங்கள் வேலை அப்படிங்கிறாங்க. அப்போ மக்கள் பக்கம் அவங்க நிற்கிறாங்கப்பா, ஹமாஸ் தான் எதிர்க்கிறாங்கன்ற ஒரு பார்வை உண்மைக்கப்படுது. இல்லை ஹமாஸை ஒழிக்கிறேன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, பாலஸ்தீனத்தை தனிநிலை அறிவிச்சுன்னு ஹமாஸ் ஒழிஞ்சு போயிடும். பாலஸ்தீன தனிநாடாக அழிச்சுட்டு ஹமாஸ் ஒழிஞ்சு போயிடும். ஒழியக்கூடாது என்பது இவர்கள் நோக்கம் இருக்கிறது. நான் மீண்டும் மீண்டும் சொல்லக்கூடியது, இவர்கள் யோசிச்சு பாருங்க, இஸ்லாமிய தீவிர இஸ்லாமியர்கள் எதிரி அல்ல, இஸ்லாமிய தீவிரவாதிகள் தான் எதிரி என்று சொல்கிறார்கள் ஆர்எஸ்எஸ்காரர்கள். அதை போன்றதான் இப்போ நீங்கள் சொன்ன விஷயம், திட்டமிட்டு சிறுபான்மை மக்களை
பயங்கரவாதிகளாக காட்டுவதன் மூலம்தான் இவர்கள் தங்களுடைய அடிப்படைவாதத்தை பாசிசத்தை நிறுவ முடியும் என்பதுதான் ஆளு வர்க்கத்தின் கோட்பாடு. அதன்படிதான் அவங்க செயல்படுவார்கள். தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக இங்கே பிஜேபியில் யாரோ ஒரு நபர் ஒரு முஸ்லீம் ஒருத்தர் வந்து வச்சு கட்சியில் வச்சுக்குவாங்க. வச்சுக்கிட்டு இங்கே பார்த்தீங்களா நாங்கள் இருக்காங்க பாருங்க, நாங்கள் ஜனநாயகமான அமைப்பு என்று சொல்வதை இப்போ காட்டிக்கொள்வார்கள். இந்த நோக்கத்துக்கு பயன்படுத்திக் கொள்வார்களே தவிர, இப்போ நான் என்ன கேட்குறேன், என்ன தப்பு செஞ்சாங்க அந்த குழந்தை, என்ன தப்பு செஞ்சாங்க அந்த கேரளாவிலேருந்து இங்கே போனாங்களே அந்த நர்ஸு, தப்பு செஞ்சாங்க, எது கொண்டாங்க, என்ன காரணம், விளையாடி கொண்டிருக்க ஒரு சிறுவன் கையில் பாலஸ்தீன கொடி வச்சிருக்கான்னு அவனை போட்டு அந்த அடி அடிக்கிறாங்களே, என்ன அவசியம், நீ நாட்டு மக்களுக்காக இருக்கிறையா இல்லை உன் நோக்கம் என்னவா இருக்குது என்பது உன் நடவடிக்கை தெரியுது இல்லையா, வாயில் சொல்வது இல்லைங்க. மோடி கூட சொல்கிறாரு, நான் தூங்கவே இல்லை சாப்பிடவே இல்லை, எதை நினச்சி தூங்காமல் இருந்தால் சாப்பிட மாதிரி யாருக்கு என்ன தெரியும், உண்மை என்ன அப்படிங்கிறது நடைமுறை தான் சொல்ல முடியும். புனித கங்கைன்னு சொல்கிறாங்க, ஆனால் இன்றைக்கி முழுக்க பிணம் மிதக்குது. நீங்கள் எதை வச்சு நம்புவீங்க, புனித கங்கைங்கிற அந்த ஒரு கற்பனையில் இருக்க முடியுமா, நடைமுறையிலேருந்து பார்க்க முடியுமா? இவர்கள் நடவடிக்கை என்பது பாலஸ்தீன மக்களை ஒழித்து கட்ட வேண்டும். நான் மீண்டும் சொன்னேன், இது வரலாற்றிலிருந்து பார்த்தால் மட்டும்தான் இந்த முழுமையை புரிந்து கொள்ள முடியுமே தவிர, ஏதோ இன்றைக்கி இந்த ஒரு மாதம் சண்டை போட்டுக்கிறாங்கன்னு பார்த்தோம்னா இந்த முழுமையை புரிந்து கொள்ள முடியாது. எப்படி காஷ்மீர் பிரச்சனை என்பது இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு என்னானே தெரியாதுங்க, என்னன்னே தெரியாது தொத்தியுமே. 1948-49களில் தான் இந்தியாவோட வந்து சேர்ந்த அந்த பகுதியை, அது ஒரு தனி பிரதேசமாக இருந்தது. அந்த பகுதி எப்படி இவர்கள் இந்த வல்லபாய் பட்டேல் எப்படி மிரட்டி வாங்கினார், நான் உங்களை காப்பாற்றுறேன்னு சொல்லி ஏமாற்றி கூட்டி கொண்டு வந்து அந்த மக்கள் நம்ம மக்களை நம்ப வைத்து கழுத்தாத்துறவா, அந்த வரலாறு தெரியாமல் இப்போ போய் நம்ம வந்து காஷ்மீர் மக்களுக்கு ஆதரவாக பேசணும்னு நினைப்பாங்க, இவன் பாகிஸ்தான் பயங்கரவாதி நம்மளை பார்த்து திருப்பி சொல்கிறாங்க. அப்போ அந்த வரலாற்றை புரிந்து கொள்ளாமல் ஏதோ இந்த ஒரு சம்பவத்தை மட்டும் ஒரு முழு கேக்கில் ஒரு பீஸை மட்டும் எடுத்து வச்சுட்டு முடிவு செய்ய முடியாதுன்னு நான் சொல்கிறேன். ஆனால் இந்தியா வந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு ஆதரவாகவோ அல்லது பாலஸ்தீனுக்கு எதிராகவோ எந்த நிலைப்பாட்டையும் சொன்ன மாதிரி தெரியல. நேற்று கூட யூனியில் பார்த்தீங்கன்னா பேசும்போது, நாங்கள் அந்த காசை வந்து நாங்கள் உணர்றோம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க, பாலஸ்தீன் காசை நாங்கள் உணர்றோம் தான் சொல்லிடுறோம். அதை எப்படி உணர்வாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா, ஒருவேளை அவர்களை இங்கே 2000 முஸ்லீம்களை கொலை செய்யும்போது என்ன உணர்ந்தாங்களோ அதை உணர்வார்கள் என்று அதைத்தாண்டி நான் அதை பேச முடியாது நினைக்கிறேன். சொல்லப்போனால் இஸ்ரேலும் இந்தியாவும் சில ஆண்டுகளுக்கு முன்பு இராணுவத்தில் ஒன்றாக பயிற்சி மேற்கொண்டார்கள். எஸ், இஸ்ரேலுக்கும் இந்தியாவிற்கும் மிகப்பெரிய ஒரு வர்த்தக உறவு இருக்குது. இவர்கள் இஸ்ரேலை விட்டு கொடுக்க மாட்டார்கள். 1974, 1973, 1960, 1947 இந்தியா எடுத்த முடிவு அல்ல இப்போ இருப்பது. இப்பொழுது முழுக்க முழுக்க இஸ்ரேலுக்கு மறைமுகமான ஒரு ஆதரவு நிலையில் தான் இந்தியா இருக்குது. இந்தியா மட்டும் இல்லை, உலக நாடுகள் முழுக்கவே எக்ஸப்ட் துருக்கின்னு சொல்லலாம், துருக்கின்னு எத்தனை நாளைக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு தெரியாது, எக்ஸப்ட் துருக்கியை தவிர எல்லா நாடுகளுமே பாலஸ்தீன மக்களை கைவிட்டு விட்டார்கள் என்பதுதான் உண்மை. இல்லை, ஆனால் நேற்று கூட பெஞ்சமின் நெட்டன்யாகு வந்து அந்த போஸ்ட் ஒன்று போகிறார் ட்விட்டரில் போடும்போது, இந்தியாவோட கொடி இல்லைன்னு சொன்ன உடனே இந்தியர்கள் பல பேர் கேட்குறாங்க, எங்கே எங்கள் கொடி, எங்கே எங்கள் கொடி, நேஷனலிஸ்ட் நிறைய பேர் கேட்குறாங்க. இந்தியர்கள் யார் அப்படின்னு பார்த்தோன்னா வந்து அவர்கள்லாம் நம்மளை போல சாதாரண மக்கள்லாம் கிடையாங்க, ரொம்ப பெரிய ரிச் பீப்புள்ஸ், பிறப்பிலேயே அவர்கள் உயர்ந்தவர்கள். சொல்லப்போனால் அதை பற்றி நம்ம பேச வேண்டியிருக்குது. அதாவது அந்த இஸ்ரேலுடைய இராணுவ தாக்க ஏவுகணை வீசி கொலை செய்யப்பட்ட ஒரு கேரளாவை சேர்ந்த பெண், அந்த பெண் ஒரு இந்து பெண், நர்சிங் வேலைக்கு செவிலியர் வேலைக்கு போகிறாங்க. அந்த பெண்ணுடைய பிணத்தை வைத்துக்கொண்டு மோடி அரசாங்கம் செய்த வேலைகள் இருக்கு இல்லையா, அவங்க ஒரு இந்தியர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார், அது குறித்து எந்த கடன் அறிக்கையும் வெளியே வரல, தப்புன்னு சொல்லலை, ஆனால் இறந்து போன பெண்ணுக்கு இவங்க மாலை அறிவிக்கிறாங்க. மத்திய அமைச்சர் வராரு, அவர் மாலை போடுறாரு, பிஜேபிக்காரங்களாம் வந்து ஒப்பாரி வைக்கிறாங்க. இதை விட மோசமான விஷயம் என்னென்னா, ஆர்எஸ்எஸ் பிஜேபியினர் ஊடகங்களில் பரப்புகின்ற விஷயம் பார்த்தீங்கன்னா, இஸ்லாம் பயங்கரவாதிகளால் கொலை செய்யப்பட்ட செவிலியர் என்று ஒரு கருத்தை பரப்புகிறார்கள். அது மட்டுமல்ல, பல்வேறு பார்ப்பன கும்பல் இன்றைக்கி ஆர்எஸ்எஸ் ஆட்கள் பார்த்தோம்னா பல்வேறு செய்திகளை பரப்புகிறாங்க. அப்படியே யூதர்களை போன்று, குறிப்பாக சொல்லப்போனால் இஸ்ரேலை போன்று சிறப்பாக தீவிரவாதிகளை தாக்கக்கூடிய அரசு எதுவுமே கிடையாது. எப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ அல்ஜீசீரா தொலைக்காட்சியில் தாக்குதல் பண்ணாங்க, யாராவது செத்தாங்களா, இவங்க திருப்பி யாரும் சாகலை. ஏன் சாகலைன்னா 24 hours முன்னாடியே சொல்லிடுவாங்க, 24 hours முன்னாடியே அவங்களாம் இந்த இடத்த விட்டு போயிடுவாங்க. அப்போ இறந்து போன 100+ மேற்பட்ட நபர்கள் யார்? அப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த இந்து மதவெறி ஆர்எஸ்எஸ் பிஜேபி கும்பல் வந்து ஏதோ உலகம் முழுக்க எல்லா இடத்துலையுமே முஸ்லீம்கள் பாதிக்கப்பட்டால் மிகவும் மகிழ்ச்சியாக கொண்டாடுறாங்க. இது ஒரு பக்கம். இன்னொன்று, இயல்பாகவே இங்கே மோடி ஒரு ஃபாசிஸ்ட், பிரேசிலில் பல்சானார ஒரு ஃபாசிஸ்ட், அதே போல் இந்த பக்கம் இங்கே இருக்கிற எதனியாக ஒரு ஃபாசிஸ்ட், இந்த ஃபாசிச சக்திகள்லாம் ஒரு கூட்டமைப்பாக மாறுவதற்கான எல்லா வாய்ப்புகளும் ஆல்ரெடி இருக்குது. இன்னைக்கு மேற்கொண்டு தங்களை ஃபாசிச அரசாகவே வெளிப்படையாக அறிவித்துக் கொள்வதற்கான எல்லா வாய்ப்புமே இருக்குது. இல்லை, ஒரு சிலருடைய மனநிலையை வந்து ஒட்டுமொத்த இந்தியாவின் மனநிலையாக பிரதிபலிக்க முடியுமா சார்? கண்டிப்பாக இருக்க முடியாது. ஆனால் ஆளும் வர்க்கத்தின் மனநிலை என்ன என்பதை இப்படிப்பட்ட 3% மக்கள் வெளிப்படுத்துவார்கள் இப்பொழுதும் என்பது. இதனுடைய பின்னணி பற்றி நீங்கள் சொல்லணும்னு நினச்சிங்க, அதையும் கொஞ்சம் எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அதாவது சொல்லப்போனால், இந்த பள்ளிவாசல் ஒன்று பிரச்சனைக்குரிய பள்ளிவாசல் சொன்ன இல்லைங்களா, அது பேர் வந்து அல் அக்ஸா பள்ளிவாசல். இது வந்து இஸ்லாமியர்களுடைய 3வது மிகப்பெரிய ஒரு புனித தலம்.
இதோட வரலாற்று பின்னணி நாம் எங்கிறது பார்க்கலாம் அப்படின்னா, நாம் வந்து பைபிளில் போய் தேடணும். பைபிள்லேருந்தே பார்க்கலாம். இயேசு சொல்கிறாரு தன்னுடைய முதன்மை சீடர்களாக இருக்கக்கூடிய அப்ரஹாம் கிட்ட, இதோ நான் கை காட்டுகின்ற தேசத்துக்கு போ, உன் பிறந்த ஊரை, நீ பிறந்த ஊரை விட்டுட்டு, உன் தகப்பனாருடைய ஊரையும் விட்டுட்டு, உன் தேசத்தையும் விட்டுவிட்டு நான் கை காட்டுகின்ற தேசத்துக்கு போ, இனிமேல் நீ அங்கே தான் வாழணுங்கிறார். அவர் கை காட்டின இடம் பாவப்பட்ட பூமி கானான், கானான் தேசம் அது. கானான் தேசத்தில் அப்போ இருந்தவர்கள் பிலிஸ்தீனியர்கள், கானானியர்கள், ஃபீனீசியர்கள், இன்னும் வந்து பழங்குடியின மக்கள். அந்த பிலிஸ்தீனியர்கள் சொல்லக்கூடியவர்கள் தான் காலப்போக்கில் மாறி பாலஸ்தீனர்கள் ஆனாங்க. அப்போ இதை வைத்துக்கொண்டு யூதர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, பாருங்கள் பைபிள்லேயே போட்டிருக்கு இயேசு எங்களுக்கு காட்டின இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர்கள் பிறப்பு எங்கே வளர்ப்பு எங்கே நமக்கு தெரியாது, ஆனால் இயேசு எங்களுக்கு காட்டிட்டாரு. இங்கே எப்படி ராமாயணத்தை வைத்துக்கொண்டு இங்கே தான் வந்து ராமர் பிறந்தாருன்னு அந்த மசூதி இடித்தார்களே பாபர் மசூதி, அதே போல் பைபிளில் காட்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர்கள் அப்போது இருந்தே நாம் பிறந்த இடம் அந்த இடம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஆரம்பத்தில் இருந்து சிக்கல் பண்ணியிருந்தாங்க. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு முஸ்லீம் இஸ்லாம் இஸ்லாமியர்கள்லாம் வந்து இஸ்லாமியர்கள் பல்வேறு சுற்றி இருக்கிற நாடுகளில் வந்த பிறகு நடந்த மிகப்பெரிய போருக்கு பிறகு அங்கே இருந்த இஸ்ரேலியர்கள் அங்கிருந்து வெளியேறுகிறார்கள், வெளியேற்றப்படுகிறார்கள், உலகம் முழுக்க போகிறாங்க அவங்க. ஓகே, அப்போ உலகம் முழுக்க இவங்க போகும் பொழுது பல்வேறு நாடுகளில் மிகப்பெரிய பொறுப்புகளில் இவங்க வராங்க போகிறாங்கன்னு பார்க்குறோம். குறிப்பாக அவர்களுக்கு வந்து ஒரு அது என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு விடுதலை வேட்கை. நமக்குன்னு ஒரு நாடு இல்லையே, உலகம் முழுக்க ஒரு நாடு இருக்குது. ஏன்னா யூதர்கள் பல பல நாடுகளில் அவங்க இருக்கிறாங்க. அப்போ 1897 ஜியோனிஸ்ட் மூவ்மெண்ட், ஜியோனிஸ்ட் இயக்கம் என்ற ஒரு இயக்கம் வந்து தோற்றப்படுகிறது. 1897 அவர்கள் சொல்கிறது என்னென்னா, வந்து பைபிளில் வந்து நமக்கு கர்த்தர் எங்கே அளித்தாரோ அந்த தேசத்தை மீண்டும் நாம் கைப்பற்ற வேண்டும் என்பது தான் அவர்கள் நோக்கம். 1897 ஜியோனிஸ்ட் மூவ்மெண்ட். ஆமாம். அப்போ இவர்களுக்கு வந்து மிகப்பெரிய இந்த ஆவல், இதை நம்ம செஞ்சு பிடிக்கணும் அப்படிங்க பற்றி இருக்கும் பொழுது முதலாம் உலகப்போர் வருது. முதலாம் உலகப்போர் வரும் பொழுது நீங்கள் நமக்கு தெரியும், முதலாம் உலகப்போர் வரைக்கும் பிரிட்டன் தான் முதன்மையான ஒரு நாடு, அமெரிக்கா இல்லை. அதை பற்றி விவேகானந்தரே சொல்கிறார், அது ஒரு விஷயம். அப்போ வந்து மூன்று நாடுகளுக்கு மூன்று விதமான வாக்குறுதிகளை வந்து இந்த பிரிட்டன் கொடுக்குறாங்க. ஓகே, ஒன்று அரபு நாடுகளுக்கு, நீங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுங்க, உங்களுக்கு தேவையான ஒரு அகண்ட அரபு தேசத்தை உருவாக்கி கொள்ளலாம். இது ஒன்று, யார், அரபு நாடுகளுக்கு. ஓகே, இஸ்ரேலுக்கு என்ன, நீங்கள் ரொம்ப நாளாக நீங்கள் வந்து தனிநாடு கேட்குறீங்க, நீங்களே எங்களுக்கு உதவி பண்ணுங்கள், உங்களுக்கு நான் தனிநாடு ஏற்பாடு பண்ணித்தரேன். மூன்றாவது ஃப்ரான்ஸுக்கு வந்து, நாம் முதலாம் உலகப் போரில் ஜெயித்த பிறகு எப்படி துருக்கி தோற்று போயிடும், துருக்கிக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லா பகுதியிலையும் நம்ம ரெண்டு பேரும் பங்கு போட்டுக்கோம், ஒரே நாடு ஒரே ஏகாதிபத்தியம், மூன்று பேருக்கு மூன்று விதமான வாக்குறுதிகள் கொடுக்குறான். வழக்கம் மூலம் ஜெயித்த பிறகு என்ன ஆகுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, பாலஸ்தீன மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதி, அரபு நாடுகள் கொடுத்த வாக்குறுதியை கைவிட்டுட்டு நீங்கள் போய் அங்கே குடியேறுங்க அப்படின்னு ஒரு பக்கம் செய்ய காட்டிடுறோம் பிரிட்டன் யூதர்களுக்கு. அவர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குடியேற ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் இன்னும் அந்த சிரியா உள்ளிட்ட ஒரு சில பகுதிகளை வந்து ஃப்ரான்ஸு கட்டுப்பாட்டின் கீழே வந்து கொடுக்குறாங்க. அதற்கு பிறகு இரண்டாம் உலகப் போர் நடக்குது. இரண்டாம் உலகப் போரில் அமெரிக்காவுக்கும் இன்னும் பல்வேறு ஏகாதிபத்திய நாடுகளுக்கும் மிகவும் ஆதரவாகவும் உதவியாகவும் இஸ்ரேலியர்கள் இருக்கிறாங்க. அவர்கள் ஒரே நோக்கம் என்ன, எல்லா உதவியும் செய்கிறோம், எங்களுக்கு தனிநாடு தனிநாடு வேண்டும் என்பது மிகப்பெரிய செல்வம் உட்பட எல்லாமே இருக்குது, எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா எங்களுக்கு கர்த்தர் சொன்னார், யூத மதமாக பின்னாடி உருவாகுது, கர்த்தர் எங்களுக்கு சொன்னார் அப்படின்னுங்கிறது சொல்கிறாங்க. அப்படி உருவா அவங்களுக்கு வந்து 1945 பிறகு இந்த இரண்டாம் உலக போர் முடிவுத்தரவு யூதர்கள் மேலே உலக நாடுகள் எல்லாத்துக்கும் மிகப்பெரிய ஒரு அனுதாபம். பாவம், உண்மை தான் போகிறது இவங்க சொல்கிறது. ஏன்னா லட்சக்கணக்கான யூதர்களை மிக கொடூரமாக சித்திரவதை செய்து இந்த ஹிட்லர் கொலை செஞ்சுக்கிறாங்க. அப்போ இவர்களுக்கு ஒரு நாடு இருந்தால் பரவாயில்ல அப்படிங்கிறத பற்றி பலரும் யோசித்து கொண்டிருக்கும் பொழுது வழக்கம் போல் அவர் எங்கே கை வைக்கிறாங்கன்னா, பாலஸ்தீன மக்கள் தலையில் கை வைக்கிறாங்க. அப்போ ஐநா சபையில் பிரிட்டன், அமெரிக்கா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளுடைய ஒப்புதல் ஆதரவோடு ஒரு மனு தாக்கல் பண்ணுறாங்க. அந்த மனுவில் என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா, இப்போ இருக்கக்கூடிய இந்த பாலஸ்தீன பகுதி இரண்டாக பிரிப்போம், பிரிச்சுட்டு ஒரு பகுதியை யூதர்கள் நாங்கள் வச்சுக்கிறோம், இது தனி நாடாக நாங்கள் வச்சு நாங்கள் வச்சுக்கிறோம். அதே போல் அரபுகள், அவர்களுக்கு பாலஸ்தீனர்ஸ் அவங்கள அரபுகள்னு சொல்லி அரபுகள்லாம் வந்து தனியாக வந்து ஒரு நாடு வந்து வச்சுக்கிட்டோம். இது பல்வேறு நாடுகள் இரண்டு பகுதியும் குறுக்கிடுது இல்லையா, அந்த குறுக்கிடுகின்ற பகுதியை வந்து யூஎன்ஏ, யார், ஐக்கிய நாடுகள் சபை நேரடியாக நிர்வாகம் செய்யிட்டோம். அடுத்து ஜெருசலேம் வந்து மூன்று மதத்தவருக்கும் புனித பூமி என்பதால், முஸ்லீம்ஸ், கிறித்துவர்கள், யூதர்கள் மூன்று பேருக்குமே புனித பூமி என்பதால் ஜெருசலேம் இதை ஐநா சபையின் கீழ் நேரடியாக ஆட்சி செய்யலாம் அப்படின்னு சொல்கிறோம். இதை அந்த மக்கள், பாலஸ்தீன மக்கள் ஏற்றுக்கொள்ளல, வேறு வழி இல்லாமல் அது நடைமுறைப்படுத்துகிறாங்க. இஸ்ரேலுங்கிற ஒரு நாடு உருவாகுது. அப்போ 1948 மே 14 தேதி இந்த நாடு உருவாகிறது. அறிவிக்கும் பொழுது
கியூபா இந்தியா போன்ற நாடுகள் மிகவும் கடுமையாக எதிர்த்தன. இது தவறு. இஸ்ரேல் உருவாகும்போது எதிர்க்கிறாங்க, இது தவறு. இப்படிப்பட்ட ஒரு விஷயமே வந்து திட்டமிட்டு வெளியிருந்த நபர்களை கொண்டு வந்து குடியேற்றி ஒரு நாட்டின் மக்களை வந்து அகதிகளாக்குவது தவறு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இதில் ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, ஆபிரகாமுடைய சீடர் ஒருத்தர் இருக்கார், அவர் பேர் வந்து யாக்கோப். ஓகே, அவருக்கு இன்னொரு பேர் இஸ்ரேல், அதுதான் இஸ்ரேலியா, அதுதான் யூதர் அப்படின்னு வந்து மருவி இன்னொரு பேர் வந்துச்சு அப்படின்னு பார்க்குறோம். அப்போ மீண்டும் மீண்டும் என்னென்னா, இவர்கள் வந்து இந்த யூதர்கள் அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க இல்லையா, இவங்களோட வேட்கை வந்து இது முழுக்க நாம தானே இருந்தோம், இந்த பகுதி முழுக்க நம்முடைய பகுதி, அதாவது இப்போ பாலஸ்தீனர்கள் இருக்கக்கூடிய பகுதியும் சேர்த்து எல்லாமே நம்முடைய பகுதி தான். அப்போ ஒரு பெயருக்கு குறைஞ்சபட்சம் ஒரு பாதி இடத்த அவங்க வந்து பிடிச்சிக்கிட்டு, இப்போ ஜெருசலேம் வந்து பொதுவான இடம்னு சொன்னாங்க இல்லையா, அந்த பகுதியும் பிடிச்சிக்கிட்டாங்க. போக போக அந்த மக்களுக்கு இடமே இல்லாமல், சொல்லப்போனால் ஆரம்பத்தில் 8/1 மட்டுமே யூதர்கள் இருந்தது போய் இன்றைக்கி 8/1 தான் பாலஸ்தீன மக்கள் வாழ்கிறாங்க. ஏறத்தாழ 1 கோடி பேர் பாலஸ்தீனத்திலிருந்து அகதிகளாக வெளிநாடுகளுக்கு விரட்டி அடிக்கப்பட்டு விட்டார்கள். அங்கே சொல்லப்போனால் இப்போ இருக்கிறவங்க 60 லட்சம் பேர் தான் இப்போ இருக்கிறதுக்கான வாய்ப்பு இப்போ இருக்குது. வரலாற்று படி சொல்கிறாங்க, 1948 அந்த பகுதியில் 92% பாலஸ்தீனியர்களும் 8% யூதர்களும் மற்ற மதத்தை சேர்ந்தவர்கள் இருந்ததாக சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி நிலமும் அப்படியே மாறி போய் நிற்கிது. 48, 56, 1967, 73 இந்த நேரங்களில் கடும் போர், ஒவ்வொரு முறையும் கடும் போர் செய்து இவர்கள் எதை விதித்தார்களோ அந்த விதிக்கு மாறாக இவர்களே அடுத்த பகுதியை பிடிச்சிக்குவாங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சி இன்றைக்கி 8/1 இருந்த அவர்கள் இன்றைக்கி 7 அவர்களாகி 1 அந்த மக்களாகிட்டாங்க. அப்போ இதையும் ஒழித்து கட்ட வேண்டும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராங்க. இதில் எப்படி மற்ற நாடுகளை பிரித்து கையாண்டாந்தாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியங்க. 1978 போரில் வந்து எகிப்து, ஜோர்டான், லெபனான், சிரியா, இது இந்த பகுதிகளை சேர்ந்த இந்த நாடுகளை சேர்ந்த சில பகுதிகளையும் வந்து இந்த இஸ்ரேல் கைப்பற்றிடுறான். கைப்பற்றிட்டு அப்புறம் பேரம் பேசலாம். பேரம் பேசும்போது ஆட்டோமேட்டிக்காக எகிப்தி வந்து பின்வாங்கிக்கிறான், சரி என்னோடய பகுதியை கொடுத்துட்டேன் நான் மேற்கொண்டு இந்த பாலஸ்தீன விஷயத்தில் நான் சப்போர்ட் பண்ணுறேன், அதாவது பாலஸ்தீன விஷயத்தில் பாலஸ்தீன மக்களுக்கு நான் ஆதரவாக இருக்க மாட்டேன், இராணுவ நடவடிக்கை செய்ய மாட்டேன்னு பின்வாங்கிறான். இப்படி எல்லா நாடுகளையும் இப்படி அமெரிக்கா, பிரிட்டனை வைத்து கொண்டு இந்த இஸ்ரேல் வந்து எல்லாத்தையும் வந்து கன்வின்ஸ் பண்ணுறாங்க, அதாவது பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக இல்லாத மாதிரி சூழல் உருவாக்குற சூழலை திட்டமிட்டு இவர்கள் உருவாக்குறாங்க. அப்போ இப்போ தான் நான் சொன்ன மாதிரி 70 லட்சம் பேர், 70 லட்சத்துலேருந்து 1 கோடி வரைக்குமான பாலஸ்தீன மக்கள் வெளியேற்றப்படுகிறார்கள். 40 லட்சம் பேர் வந்து சொந்த நாட்டில் அகதிகளாக வாழ்கிறார்கள். இது வரைக்கும் 1 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் கொலை செய்யப்படுகிறார்கள். நீங்கள் ஈழத்துலக்கும் இங்கேயும் பார்த்தோன்னா ஈழத்தில் கூட மக்கள் இந்தளவுக்கு போராட்டம் செய்கிறார்கள் தெரியாது. சின்ன சின்ன குழந்தைகள் உட்பட செய்கின்ற போராட்டம் இருக்கு இல்லைங்களா, அது ரொம்ப அது நம்ம நினச்சே பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு போராட்டம். ஆனால் இந்த போராட்டங்களையெல்லாம் ஒன்றுமே இல்லை, இது வந்து வெறும் ஒரு குறுகிய ஒரு அடிப்படைவாத ஒரு பயங்கரவாத அமைப்புகளோட போராட்டமாக சித்தரிப்பது என்பதை திட்டமிட்டு எல்லாருமே செஞ்சிட்ருக்குறாங்க அப்படின்னு பார்க்குறோம். 1963 தான் வந்து பார்த்தோன்னா இந்த மக்களை ஒன்றிணைத்து தொடங்கப்பட்ட இயக்கத்தின் பெயர் வந்து பாலஸ்தீன விடுதலை இயக்கம். 1969 அதுக்கு யாசர் அராஃபத் வந்து தலைவராக வராரு, அதுக்கு பிறகு வந்து ஒரு மிக புகழ்பெற்ற தலைவராக மாறி 2005 வந்து அவர் இறக்கிறார். எஸ் இறக்கிறாரா கொலை செய்யப்பட்டாரா என்பது தெரியவில்லை. அவர் இருக்கும் வரைக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹமாஸ் இயக்கம் என்பது 2வது இடத்துல இருந்துச்சு. இதுக்கிடையில் வந்து 1993 ஒரு சமரச சம்பவம் நடந்துச்சு. இஸ்ரேலானது பாலஸ்தீன நாட்டை அங்கீகரிச்சுது வரலாற்றிலே முதல் முறையாக. 93 பாலஸ்தீனமானது இஸ்ரேல் அங்கீகரிச்சுது, நாம் ரெண்டு பேரும் சண்டை போடாமல் வாழ்வோம் அப்படின்னு. சண்டை போடாமல் வாழ்வோன்னு சொல்லி ரெண்டு நாடுகளுமே முடிவெடுத்தது வந்து ரெண்டு நாட்டும் அதாவது பாலஸ்தீன மக்களுக்கும் செய்த ஒரு துரோகம், அது வேற விஷயம். ஆனால் குறைஞ்சபட்சம் இவர்கள் இப்படி இந்த முடிவுக்கு வராங்க இல்லைங்களா, இந்த முடிவை இங்கே இருந்த ஹமாஸ் இயக்கம் எதிர்க்கிறாங்க, நீ எப்படி இப்படி விட்டு கொடுக்கலான்னு சொல்லிட்டு. அதே போலவே அங்கே இஸ்ரேலில் இருந்த ஜியோனிஸ்டி மூவ்மெண்ட்டும் எதிர்க்கிறாங்க. அதன் ஒரு பகுதி என்னாச்சுன்னு பார்த்தோம்னா, அப்போது இருந்த பிரதமர் அவரை வந்து ஜியோனிஸ்ட் மூவ்மெண்ட்டை சேர்ந்தவர்கள் சுட்டுக் கொள்றாங்க. பிரதமர் சுட்டுக் கொள்றாங்க, இஸ்ரேலோட பிரதமர், நீ எப்படி சமாதானமாக போகலாம், அந்த நாட்டை எப்படி நீ வந்து விட்டு கொடுக்கலாம், அது நம்முடைய நாடு அப்படின்னு வந்து அவர்கள் செய்தார்கள். அதுக்கப்புறம் சுட்டுக் கொண்டப்பட்ட பிறகு இயல்பாகவே அங்கே வந்து ஒரு ஒரு ஆதிக்க மனப்பான்மை உள்ள ஃபாசிச சிந்தனை உள்ள கட்சிகள் தான் தொடர்ச்சியாக ஜெயித்து இன்றைக்கு வரைக்கும் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். இப்போ வரைக்கும் அங்கே ரெண்டு பகுதி தான் இருக்குது, மேற்கு கரை, காசா, 2 பகுதிகள் தான் பாலஸ்தீனம் இருக்குது. எஸ், அப்போ திட்டமிட்டு காசாவை வந்து அவர்கள் வந்து ஒழித்து கட்டணும், அந்த பகுதியை ஒழிச்சு கட்டணும் அப்படிங்கிறது நோக்கம் அவங்களுக்கு. அது தன்னாட்சி பெற்ற பகுதியாக கூட இருக்கக்கூடாது, எப்படி இங்கே வந்து முஸ்லீம்களுக்கு ஒரு குறி வைக்கிறார்களோ அதே போலவே அங்கேயும் அங்கே இருக்கக்கூடிய பாலஸ்தீனர்களுக்கு வந்து குறி வைக்கின்ற வேலையை செய்கிறாங்க அப்படின்னு பார்க்கணும். இந்த சூழலில் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா யாசர் அராஃபத் மறைவுக்கு பிறகு
ஒரு ஜனநாயக குறைஞ்சபட்ச ஜனநாயக பூர்வமான ஒரு அமைப்பு கூட இல்லை என்பதும் போது வேறு வழி இல்லாமல் ஹமாஸ் என்று சொல்லக்கூடிய அகண்ட இஸ்லாமிய தேசத்தை முன்வைக்கக்கூடிய அந்த ஒரு அடிப்படைவாத அமைப்பு அவங்க முன்னிலைக்கு வருகிறார்கள். அப்போ 1963 வந்து இந்த இதை ஒழித்து கட்டாமல் எங்களுக்கு வந்து வேறு வேலையே கிடையாது என்று கொக்கரித்த இந்த இஸ்ரேல் இன்னைக்கு வரைக்கும் அதை செய்ய முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அந்த விடுதலை உணர்வு என்பது அவர்கள் உள்ளத்தில் இதயத்திலிருந்து வெளிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். இப்போ காஷ்மீரை வந்து மூன்றாக பிரிச்சுட்டாங்க, லடாக்கு, ஜம்மு, காஷ்மீர் மூணாக பிரிச்சுட்டாங்க. இதனால அந்த காஷ்மீர் மக்களை விடுதலை உணர்வு ஒன்றும் மட்டுப்பட போவது கிடையாது. அதே போலவே இங்கே இந்த விஷயமாகட்டும், இஸ்ரேலில் வந்து பார்த்தோன்னா வந்து ஒரு பங்கு இருந்தவங்க இன்றைக்கி 7 பங்கு வந்து இந்த பாலஸ்தீன மக்களுடைய என்ன தான் அவர்கள் கொன்றாலும் இந்த உள்ளத்தில் இருக்கிற விடுதலை வேட்கை இருக்கு இல்லைங்களா, அது ஏதோ மத அடிப்படை மத சம்பந்தமான பிரச்சனை மட்டும் இல்லை, அது மாறாக அது வந்து ஒரு இனத்தின் போராட்டம். பாலஸ்தீன பிலிஸ்தீனர்கள் என்று அழைக்கப்பட்ட இப்போ பாலஸ்தீனர்களாகிய அந்த மக்களுடைய ஒரு இனப்போராட்டம் என்று பார்க்குறோம். ஆனால் இந்த பிரச்சனையை அடிப்படைவாதிகள் எப்படி பயன்படுத்தி கொள்கிறார்கள் என்பது ரொம்ப முக்கியம். அப்போ நாங்கள் இங்கே மக்களிகர் அமைப்பு சார்பாக நாங்கள் எங்களுடைய கோரிக்கையாக என்ன முன்வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்திய அரசு என்ன செய்யணும், உடனே இஸ்ரேலுடைய எல்லா உறவையும் துண்டித்து கொள்ள வேண்டும், இஸ்ரேல் மீது பொருளாதார தடை விதிக்க வேண்டும். அந்த மக்களுக்கு நாங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவென்றால், அகண்டா இஸ்லாமியம் என்று சொல்லக்கூடிய இந்த முன்வைக்கக்கூடிய இந்த ஹமாஸ் அமைப்பு இது போன்ற அடிப்படைவாத சக்திகளை புறக்கணியுங்கள். உழைக்கிற மக்கள், நீங்கள் சொன்னீங்க இல்லையா, உலகம் முழுக்க மக்கள் உங்களுக்கு தோல் கொடுக்க தயாராக இருக்கிறாங்க. ஒரு ஜனநாயக பூர்வமான அமைப்பை மீண்டும் உருவாக்க முடியும், அப்படிப்பட்ட அமைப்பை உருவாக்குவதன் மூலமாக நம்முடைய வெற்றியை நாம் எளிதாக பெற முடியும். இன்னொன்று, நீங்கள் அரபு நாடுகள் மூலமாக நம்முடைய வெற்றியை வாங்கலாம்னா வாங்க முடியாது. இன்றைக்கி ஷேக்குகள்லாம் விலகி போயிட்டாங்க அமெரிக்காவுக்கு. பணமா மதமா என்று ஒரு தராசில் வைக்கும் பொழுது அவர்கள் பணத்தை தான் தெரிவு செய்வார்கள், அது பிரச்சனை இல்லை அவங்களுக்கு. நாம் ஏற்கனவே இங்கே பார்த்துருவோம், இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்கள் பாதிக்கப்படும் பொழுது வெளியிருந்து அதிகபட்சம் ஒரு முனகல் வருமே தவிர இதற்கு ஆதரவாக வரமாட்டார்கள். ஒவ்வொரு நாட்டின் ஆளும் வர்க்கத்துடைய நலன்தான் முக்கியமே தவிர மதம் என்பது முக்கியம் அல்ல. இப்போ மீண்டும் மீண்டும் நாம் சொல்வது, இனவாதமோ மதவாதமோ தீர்வு அல்ல. இப்போ பாலஸ்தீன விஷயத்துலேருந்து இங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் இவர்கள் என்ன, நாம் வந்து ஒரு படிப்பினை என்று சொல்லப்போனால், இங்கே ஆர்எஸ்எஸுடைய வருகைக்கு பிறகு பிஜேபியோடைய ஆட்சி 7 ஆண்டுக்கு பிறகு 7 ஆண்டுகளில் அதிகப்படியாக ஆர்எஸ்எஸ் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறதோ அந்தளவுக்கு இஸ்லாமிய அடிப்படைவாத அமைப்புகளும் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். மிக ஆபத்தான விஷயம் இரண்டுமே இந்தியாவில் அதாவது எப்படி ஆர்எஸ் அதாவது இந்து பெரும்பான்மை மக்களுக்கு எந்த வித நியாயத்தையும் இந்து பெரும்பான்மை என்று சொல்லக்கூடிய இந்து ஃபாசிசம் கொடுக்காதோ, அதே போல் முஸ்லீமில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்களுக்கு இஸ்லாமிய அடிப்படைவாதம் எந்த வகையிலும் ஆதரவாக இருக்காது. அந்த வகையில் நாம் உழைக்கும் மக்களாக ஒன்று சேர வேண்டும், ஒரு இனமாக ஒன்று சேருங்கள் என்பதை தான் அந்த மக்கள் வந்து கற்றுக்கணும். யோசிச்சு பாருங்கள், அரபு நாடுகளை காப்பாற்றுகின்றேன் இது ஒரு இஸ்லாமிய தேசமாக மாற்றுவோம் என்று சொல்லிவிட்டு அவர்களை நம்ப வைத்து கழுத்தறுத்து விட்டார். இதுதான் நடக்கும் எப்பவுமே, ஆளும் வர்க்கங்கள் ஒன்று சேர்ந்து கொள்வார்கள், நம்மை கழுத்தறுத்து விடுவார்கள். அப்போ இனவாதமும் மதவாதமும் இந்த ஆளும் வர்க்கம் உழைக்கும் மக்களை பிளவுபடுத்துவதற்காக உருவாக்குகின்ற ஒரு செயல். ஓகே, இதில் இன்னொரு பாகமும் நீங்கள் பார்க்க வேண்டியது, ஜோ பிடன் வந்துவிட்டால் அமெரிக்கா மற்றும் ஒட்டுமொத்த உலகமும் வந்து மீட்சி அடைஞ்சிடும், அவர் இடதுசாரி மாறுதான் அவர் மீது அப்படின்னு நினைச்சாங்களா. இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த இஸ்ரேலில் அவருடைய பங்கு என்ன, தென்சீன கடலில் போய் சீனாவை மீண்டும் குறி வைக்கிறார். இவருடைய நோக்கம் என்ன என்று சொல்லப்போனால், கிளின்டன், அதுக்கப்புறம் வந்து புஷ்ஷு, ஒபாமா, ட்ரம்ப், பைடன், இந்த அந்த 5 பேர் வச்சுக்கோங்களே. கிளின்டன் கொஞ்சம் பொறுமையாக பேசுவார், கொஞ்சம் கத்தி பேசுவார். யாருன்னா வந்து புஷ்ஷு, ஒபாமா கொஞ்சம் மெதுவாக பேசுவார், ட்ரம்ப் கத்தி பேசுவார். அப்புறம் இவர் இதுதான் வந்து ரெண்டு கட்சிகள் மாறி மாறி பேசுவாங்க. நோக்கம் என்பது ஒன்று தான், ஒருத்தர் கத்தி பேசுவார், கொஞ்சம் பொறுமையாக பேசுவார். இப்போ ட்ரம்ப் என்ன செய்தாரோ, என்ன செஞ்சார், சீனாவை ஒட்டுமொத்த உலகத்தின் எதிரியாக காட்டினாரோ அதைத்தான் பிரிட்டன் செஞ்சிட்ருக்கார். இஸ்ரேலுக்கு ஆதரவு தெரிவித்தார் ட்ரம்ப், அதே தான் இவரும் செஞ்சிருக்கார். ஏதோ வந்து என் வாழ்க்கையில் எனக்கு தெரிஞ்சதில், நான் சின்ன வயசுலேருந்து இந்த அரசியல் இது போன்ற விஷயங்கள்லாம் நான் எங்கள் வீட்டிலேருந்து பார்த்து பேசிகிட்ருக்கோம் சின்ன வயசுலேருந்து. ஆனால் வந்து ஒரு அமெரிக்காவுடைய தேர்தல் வந்து இங்கே நடக்கிற வந்து தமிழ்நாட்டின் தேர்தலை போல் ரொம்ப உன்னிப்பாகவும் ஆர்வமாக கவனிச்சது எந்த அளவுக்கும் கிடையாது. ஏதோ இங்கே ட்ரம்ப் வந்து தோற்று போயிட்டார்னா ஒட்டுமொத்த உலகத்துக்கே விடுதலை கிடச்சது என்பதை போல் இங்கே தமிழ்நாட்டு மக்கள்லாம் பேசியிருந்தாங்க. திருவாரூர் ஏதோ சொந்தம் அந்த கமலாஹாரிசுக்கு சொந்த ஊர்னு அங்கே வெடி வச்சாங்க, பொங்கல்லாம் வச்சு கொடுத்தாங்க. ஆனால் மீண்டும் என்னென்னா, தன் உலக மேலாதிக்கத்தை நிறுவுவதற்கான எல்லா வேலைகளையும் தான் ஜோ பிடன் பண்ணுறாரு.
இப்போ மீண்டும் நான் சொல்கிற விஷயம் என்னென்னு பார்த்தோன்னா, இந்த இஸ்ரேல் விஷயத்தில் ஒரு கண்டனம் கூட கிடையாது, மாறாக இஸ்ரேலுக்கு நாங்கள் முழு ஆதரவு தெரிவிப்போம்னு யூஎஸ் சொல்கிறாங்க. சீனாவோட நிலைப்பாடுதில் இந்த மாதிரி இருக்குன்னு இப்போ சீனாவோட நிலைப்பாடு இது போன்ற விஷயம்லாம் வந்து வெளிப்படையாக எதிர்ப்பு அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் பொதுவான எதிர்ப்பு பொதுவாக அப்படி இருக்கே தவிர, அது ஒரு பிரச்சனையின் சிவியராக போகும்போது நமக்கு தெரியும் என்னென்னு. இப்போ இறுதியாக ஒரு கேள்வி நான் கேட்க விரும்புகிறேன், ஏன்னா நம்ம பல விஷயங்கள் தொடர்ந்து பார்க்கும்போது உலக நாடுகளில் சிறிய சிறிய நாடுகள் எப்படி போராட்டத்தை முன்னெடுத்து விடுதலை பெற்றாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆனால் அந்த விடுதலைக்கு பின்னாடி, அந்த ஆதரவுக்கு பின்னாடி எல்லாமே பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொல்வதை போல் உலக பணக்கார நாடுகளுடைய வர்க்க நலன்கள் இருந்துகிட்டே இருக்குது. இப்போ பாலஸ்தீனிய மக்களை ஆதரிக்கணும்னா வர்க்க நலன்கள் பார்க்கும்போது என்ன இருக்கும் அப்படின்னா, ஆதரிக்கவே மாட்டாங்க, அப்போ அவங்களுடைய போராட்டம் அப்படியே மழுங்கடிக்கப்படும். எப்படி ஈழம் மழுங்கடிக்கப்படுதோ அதே போல் மழுங்கடிக்கப்படும் சொல்கிறாங்க உங்களுக்கு பார்வை. அதுதான் அது, அதில் வந்து ஒரு மார்க்சிஸ்டிய பார்வையில் ஒரு விஷயத்தை பார்க்கும்பொழுது, ஏகாதிபத்தியம் அதோட நலன்கள் அது அது ஆதரவோடு தான் ஒரு நாட்டின் விடுதலை பெற முடியும் என்பதை இந்த அடிப்படைவாத அமைப்புகள், குறுங்குழுவாத சிந்தனை உள்ள அமைப்புகள் திட்டமிட்டு கொண்டு செல்லுது. அது நீங்கள் பல்வேறு தமிழ் தேசிய அமைப்புகள் கூட அதை பற்றி முன்வைக்கிறாங்க, இந்தியாவோட ஆதரவோட ஈழ விடுதலை பெறவே முடியாது, ஈழ விடுதலை என்ற கனவை ஒழித்து கட்டியது இந்தியா தான், அது உலகத்துக்கு தெரியும். அப்படிப்பட்ட இந்தியா ஆதரவோட ஒரு காலத்திலையுமே ஈழ விடுதலை பெற முடியாது. அதே போல தான் அரபு நாடுகள் அரபு ஷேக்குகளின் உதவியோடு இந்த விடுதலை பெற முடியும். மாறாக எப்படி பெற முடியும்? ஒரு ஜனநாயக பூர்வமான அடிப்படைவாதிகள் இல்லாத ஒரு அமைப்பை உருவாக்குவதன் மூலமாக தான், தன் நாட்டு தன் விடுதலைக்காக போராடுகின்ற ஒரு இயக்கத்தை உருவாக்குவதன் மூலமாக தான் சாதிக்க முடியும்னு சொல்கிறேன். சக்சஸ் ரேஷியோ அதான் சொல்றேன் நான் கேட்குறேன். ஆமாம், வேறு நான் சொல்வது வேறு வழி இல்லை. இங்கே இன்றைக்கி ஜெயிக்கிறோம் நாளைக்கு தோக்குறேன் என்பது பிரச்சனை இல்லை. வியட்நாம் மிகச்சிறிய நாடு, வியட்நாமோட வரலாறு நமக்கு தெரியும் நினைக்கிறேன், மிக மிகச்சிறிய நாடு. அந்த நாட்டில் ஒரு மக்களில் இருக்கிற ஒரு நபருக்கு ஒரு இராணுவம் இராணுவ வீரர் இருந்தார். அந்த வரலாறு படிச்சிங்கன்னா அதுக்கு முன்பு பிரெஞ்சு இராணுவத்தை எடுத்து போராட்டம் செய்தார்கள், அது முடித்த பிறகு அமெரிக்க இராணுவம், 10 லட்சம் பேர், 40 லட்சம் பேருக்கு 10 லட்சம் பேர் வந்து இருந்தார்கள். எப்படி வென்றார்கள்? தொடர்ச்சியான போராட்டம், நீண்ட போராட்டம், அது அடிப்படைவாதம் இல்லாத ஒரு சமத்துவத்துக்கான ஜனநாயக பூர்வமான போராட்டம். இன்னொரு விஷயம், ஒவ்வொரு நாட்டு மக்களும் தன் சொந்த நலனை நம்பி, தன்னுடைய சொந்த தங்களை நம்பி நிற்கணுமே தவிர இந்த போராட்டத்தில் இன்னொரு நாட்டை நம்பி நிற்க முடியாது. இப்போ இன்னொரு ஒரு ட்ரெண்டிங் வந்து உருவாகுதுங்க, உலக நாடுகள்லாம் ஒரு பிரச்சனையை பற்றி பேசிட்டா, மீடியாக்கள்லாம் ஒரு பிரச்சனையை பற்றி பேசிட்டா, அதன் மூலமாக பிரச்சனை தீர்த்தலாம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஒரு அப்பாவித்தனமான மேலோட்டமான அப்பாவித்தனமான அப்பாவி கூட சொல்லலாம், அப்படி ஒரு கருத்து கூட உருவாது. அப்படி இல்லை, எந்த அளவுக்கு ஒரு நாட்டு மக்கள் தங்கள் சொந்த விடுதலையை தங்கள் கைக்குள்ளே வச்சுட்டு போகிறாங்களோ அப்போ தான் பண்ண முடியும். எடுத்துக்காட்டு நேபாளம் எடுத்துக்கோங்க, முடியும் போது தவறாக முடிஞ்சு போச்சு. அந்த அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அங்கே வந்து நேபாள மாவோயிஸ்ட் கட்சியின் கீழே பின்னாடி திரண்டாங்க, ஏறத்தால 80% அந்த நாட்டை வந்து அவர்கள் கைப்பற்றி வச்சுருந்தாங்க. அதற்கு பிறகு மனராட்சியை வீழ்த்தணுங்கிற ஒரு கோரிக்கை முன்வைத்து அங்கே இருக்கக்கூடிய மற்ற 7-8 கட்சிகளோ இது பேசுகிறாங்க. அதற்கு பிறகு அவர்கள் வந்து அந்த அதிகாரத்துக்கு சென்ற பிறகு அங்கே இருக்கிற சில நபர்கள் மாறி போகிறாங்க, ஆளுவர்க்கத்தின் கைக்கூலியாக மாறாக என்பது வர நிகழ்காலம் முன்னாடியே நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்போ மீண்டும் மீண்டும் மக்கள் செல்வாக்கு என்பது அரசியல் ரீதியாக இருக்குன்னு சொல்கிறேன். இப்போ நாங்கள் கூட பல இடங்களில் சொல்லுவோம், அங்கே பாலஸ்தீன மக்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய அந்த அரசியல் கட்சி அமைப்புகள் எந்த அளவுக்கு ஏகாதிபத்திய எதிர்ப்பு அரசியலை கற்றுக் கொடுத்துருக்கணும்னு பார்க்கணும். வெறும் இஸ்லாமை நம்புவதன் மூலமாக விடுதலை அடைய முடியும்னு அப்படி இல்லை, அரசியல் படுத்த அரசியல் எந்த அளவுக்கு அப்போ தான் ஜெயிக்க முடியும். இப்போ அரசியல் ஏதோ ஒரு வேற ஒரு வகையில் அரசியல்படுத்தப்படுகிறார்கள், தமிழக மக்கள் வேறு வகையில் அரசியல்படுத்தப்படுகிறார்கள். நான் மீண்டும் கூட சொல்லுவேன், எனக்கு எவரோ கேட்டிருந்தாங்க 2016 இப்போ 19 பெற்ற வெற்றி ஏன் திமுக இப்போ பெறவில்லை, சொல்ல போனால் அரசியல்படுத்தலை. அப்போ அரசியல் ஆக்கப்பட்டிருந்தாங்க மக்கள், மோடி வர முடியல, ஒரு பிரதமரை மூத்திர சந்துக்குள்ளே வச்சு கூட்டிகிட்டு போனாங்க மக்கள், கூட்டிகிட்டு போகிற அளவுக்கு மோசமான ஒரு சூழல் மக்கள் உருவாக்குனாங்க இல்லையா. அப்போ மக்கள் வந்து எந்த அளவுக்கு அரசியல் ரீதியாக பயிற்றுவிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறார்களோ, ஏறத்தாழ ஒரு 2018 முதல் 2019 இரண்டு வருட காலம் முழுக்க முழுக்க தமிழ்நாடு முழுக்க போராட்டங்கள் நடந்தது, அரசியல் ரீதியான போராட்டங்கள். இப்படிப்பட்ட போராட்டங்களை எந்த அளவுக்கு ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக, அங்கே இருக்கக்கூடிய ஆளுவர்க்கத்துக்கு எதிராக நாம் கட்டியமைக்கிறோமோ அப்பொழுது மட்டும்தான் நம் நாட்டின் தேசிய விடுதலையை பெற முடியும். வேறு வழி இல்லை. நான் சொல்வது கண்காணாத விஷயமா இருக்கலாம் இருக்கலாம், ஆனால் இதுதான் சாத்தியமான விஷயம், இது மட்டும்தான் நீடிச்சு நிற்கும். அதை விட்டுட்டு ஆளுவர்க்கத்தின் உதவியின் மூலமாக இஸ்லாம் அடிப்படைவாதத்தை ஏற்றுக்கொள்வதன் மூலமாக விடுதலை பெற முடியும் என்பதெல்லாம் சாத்தியமே இல்லை. நிச்சயமா, இஸ்ரேல் பாலஸ்தீன் விஷயங்களை பற்றி ரொம்ப கூர்மையாகவும் ரொம்ப ஆழமாகவும் பல விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. இந்த நேரத்தில் எங்களுக்காக இந்த நிகழ்ச்சி தலைப்பின்களாக வந்து உங்களுடைய பங்கெடுப்பை கொடுத்தமைக்கு மிக்க நன்றி மருது. நன்றி அணி நண்பர்களே, மீண்டும் ஒரு தூர பார்வை நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் இன்னொரு சிறப்பு ஆளுமையோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள், இது உங்கள் ஆதன் தமிழ்.